ஒன்றேயான பரமாத்மா பல கோடி ஜீவாத்மாக்களாக மாறி பின்னர் அந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பரிணாம வளர்ச்சி பெற்று பரமாத்மாவோடு இணையும் நிலைக்கு வழிவகை செய்வது அதிமனதின் இரண்டாவது நிலை அதிமனதின் இந்த இரண்டாவது நிலை விசிஷ்டாத்வைத தத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது இந்த தத்துவத்தை விசேஷ அத்வைதம் என்றும் குறிப்பிடுவதுண்டு இந்த தத்துவப்படி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறது பரமாத்மாவின் அம்சம்தான் ஜீவாத்மா ஆனாலும் வேறான நிலையில் இருக்கிறது ஜீவாத்மா தன்னளவில் உயர்ந்து முக்தி நிலையை எட்ட முடியும் இருந்தபோதும் ஜீவாத்மா ஒரு நாளும் பரமாத்மாவுடன் முழுமையாக ஒன்றாக முடியாது என்று கூறும் தத்துவம் இது ஒன்றில் இருந்து இரண்டாக பிரிந்தாச்சு பிரிந்தது பிரிந்தது தான் முழுமையாக ஒன்றுபட முடியாது பரமாத்மாவில் இருந்து ஜீவாத்மாக்கள் பிரிந்து அதாவது காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து பிரிந்து காலத்துக்கு உட்பட்ட நிலைக்கு வந்தாச்சு இனி முழுமையாக பரமாத்மாவோடு ஒன்ற முடியாது என்று இந்த தத்துவம் கூறுகிறது அதிமனதின் மூன்றாவது நிலையில் தெய்வீக பேருணர்வு விலகி நிற்காமல் இயக்கத்தில் ஈடுபடுகிறது இப்போது லீலையின் தன்மை மேலும் மாற்றம் பெறுகிறது இந்நிலையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தனிச்சிறப்பு அளிக்கப்படுகிறது தனி அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது தனி குணம் தனி உருவமைப்பு தனி கொள்கை தனி கருத்து தனி வாழ்க்கை முறை தனித்தனியான விருப்பு வெறுப்புகள் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மைகள் வழங்கப்படுகின்றன இண்டிவிஜுவாலிட்டி என்னும் இந்த தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் நாம் பின்னர் அதிலேயே வேரூன்றிவிடுகிறோம் நம்முடைய தனித்தன்மையை நாம் விட்டுத்தர முன்வருவதில்லை இந்த உலகத்தில் அனைவரும் அனைத்தும் பிரம்மத்தின் அம்சமே என்று ஏற்க முடியாத அளவுக்கு தனித்தன்மையின் ஆதிக்கம் நம்முள் நாளுக்கு நாள் வளர்கிறது அதிமனதின் மூன்றாவது நிலையில் இந்த மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் இவ்வாறு தனித்தனியாக பிரிந்த நிலையிலும் எல்லாருள்ளும் எல்லாவற்றிலும் உரையும் பரம்பொருளானது ஒவ்வொன்றிலும் தான் ஆன்ம அம்சமாக விளங்குவதை ஆனந்தமாக அனுபவித்து மகிழ்கிறது அதுபோன்று பிற ஜீவாத்மாக்களோடு கொள்ளும் தொடர்பையும் அது ஆனந்தமாக அனுபவிக்கிறது ஜீவாத்மாக்கள் தங்களுக்குள் எத்தனை வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் எவ்வளவுதான் பிரிந்து ஒருவருக்கொருவர் முரண்பட்டு இருந்தாலும் எல்லாருள்ளும் ஆன்ம அம்சமாக இருப்பது நான்தான் என்பதை பரமாத்மா உணர்ந்து ஆனந்தமாக அனுபவித்து மகிழ்கிறது இங்கு ஏற்படும் மாற்றம் அவித்யா என்னும் அறியாமை தான் அவித்யா என்பது இறைவனிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் தன்னை பிரித்துப் பார்க்கும் அறியாமை வித்யா என்பது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்துப் பார்க்கும் ஞானம் மூன்றாவது நிலையில் இந்த அவித்யா கொண்டு மாற்றம் செய்யப்படுகிறது தனி மனித அகந்தை உருவாகிறது முதல் நிலை பரமாத்மா இரண்டாவது நிலை ஜீவாத்மாவாக மாறும் நிலை மூன்றாவது தனித்தனி அகந்த எல்லைகள் உருவாகும் நிலை மூன்றாவது நிலையில ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் சுயமாக இயங்குகிறோம் என்று எண்ணுகிறது தன்னுடைய அறிவு தன்னுடைய திறமை தன்னுடைய சாமர்த்தியம் கொண்டு வாழ்வதாக எண்ணுகிறது அவ்வாறு எண்ணுவதால் தான் இந்த உலக வாழ்க்கை என்னும் லீலை நடைபெறுகிறது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தான் அந்த ஏக ஒன்றின் அம்சம்தான் என்ற உள்ளார்ந்த உணர்வு பொறி இருக்கும் இந்த வாழ்க்கையே இந்த இயக்கத்தை நடத்துவது இறைவன்தான் என்ற உணர்வு உள்ளுக்குள் இருக்கும் ஆனாலும் அதனுடைய தனித்தன்மைதான் முன்னிலை வகிக்கிறது அதனால் அது தன்னையும் பிற ஜீவன்களையும் பரமாத்மாவிலிருந்து பிரித்துதான் பார்க்கும் இவ்வாறு பிரித்து அறிவதினால்தான் உலக வாழ்க்கை என்னும் லீலை வெகு சிறப்பாக அரங்கேறுகிறது மூன்றாவது நிலை அறியாமையும் அகந்தையும் நிரம்பிய நிலை அதனால் ஜீவாத்மாக்களுக்கு தாங்கள் ஆன்மாக்கள் என்ற ஒரு உணர்வே ஒரு நிலையாக இது இருக்கிறது இந்த மூன்றாவது நிலையில் ஏற்படும் அறியாமையை நாம் கடந்து வந்தால் நம்மால் அடுத்த உயர்நிலைக்கு செல்ல முடியும் அதிமனதின் மூன்றாவது நிலை தூய்மையான மனதில் பிரதிபலிக்கும் போது அது தன்னை ஆன்மாவாக உணர்கிறது இருப்பினும் ஜீவாத்மா தானும் பரமாத்மாவும் வேறு வேறாக இருப்பதாக அறிகிறது அதாவது மூன்றாவது அந்த நிலையில விலகி நிக்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட அகந்தை உணர்வில் அறியாமை உணர்வில் இருக்கிறோம் ஆனா இந்த நிலையில கூட அதிமனம் என்பது நம்மள்தான் இருக்கிறது அதிமனம் நம்முள் இருப்பதனால் நம்ம வந்து அந்த நிலை நமக்குள் பிரதிபலிக்கும் போது இந்த மூன்றாவது நிலை நமக்குள் பிரதிபலிக்கும் போது ஆன்ம உணர்வற்றிருந்த நாம் ஆன்மாக்கள் என்பதை உணர ஆரம்பிக்கிறோம் அவ்வாறு உணர ஆரம்பிக்கும் போதும் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்றுதான் நாம் அறிகிறோம் அதுதான் துவைத கோட்பாடு என்பது பரமாத்மாவின் அம்சம்தான் நாம் என்ற உண்மை புரிகிறது தத்துவம் புரிகிறது ஆனாலும் நாமும் அவரும் ஒன்றாக முடியுமா நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இறைமையோடு பொருந்தும் பொருந்தவே செய்யாது நாமும் அவரும் வேறு வேறு தான் என்ற துவைத கோட்பாட்டை ஏற்கும் நிலை இது அதிமனதின் இந்த மூன்று நிலைகளும் ஒரே பேருண்மையின் நிலைகளே நாம் அதனை அணுகும் முறைகள்தான் மாறுபடுகின்றன அணுகும் முறைகளுக்கேற்ப அனுபவிக்கும் ஆனந்தமும் மாறுபடுகிறது ஆனால் தெய்வீக பேருணர்வில் ஆனந்தம் எப்போதும் பரிபூர்ணமாகவே உரைகிறது பேருணர்வில் எந்த மாறுபாடும் இல்லை பொய்மையோ அறியாமையோ இல்லை அது அதிமனதின் முதல் நிலையில் டிவைன் யூனிட்டி என்னும் தெய்வீக ஐக்கியத்தில் ஏகத்தன்மையில் ஒன்றுபட்டிருக்கிறது இரண்டாவது நிலையில டிவைன் மல்டிப்ளிசிட்டி என்னும் தெய்வீக பெருக்கத்துக்கு வழிவகுக்கிறது மூன்றாவது நிலையில் இண்டிவிஜுவாலிட்டி என்னும் தனித்தன்மையாக விரிகிறது இதில் எந்த ஒரு நிலையையும் பொய்மை என்றோ கற்பனை என்றோ நாம் கூற முடியாது இந்த உயர்ந்த அனுபவங்களுக்கான உண்மைகளை உபனிஷதங்கள் எடுத்து கூறுகின்றன ஏகத்தின் முக்கியத்துவத்தை இவை எடுத்துரைக்கின்றன வேதாந்தம் கூறுவதும் அதுவே ஒன்றையான தத்துவத்தை அது மறுக்கவில்லை பலவாக பிரிந்த நிலையும் அந்த ஏக ஒன்றையே சார்ந்திருக்கிறது பலவாக பிரியும்போது அவை காலத்துக்கு உட்பட்டவையாகின்றன நம் வாழ்க்கை காலத்துக்கு உட்பட்டதாக இருப்பதால் இதனை அனித்தியமானது நிலையற்றது என்று கூறுகிறோம் பலவான அனைத்தும் ஒன்றிலிருந்து வெளிப்பட்டு மீண்டும் அந்த ஒன்றையே அடைந்த போதும் அவை நித்தியமானதாக கருதப்படவில்லை ஆனால் இங்கு பகவான் ஜீவாத்மாக்களும் நித்தியமானவையே என்று நமக்கு எடுத்துரைக்கிறார் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பதும் இதில் வாழ்வதும் பின்னர் இந்த உலகை விட்டு செல்வதும் என்று இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம் மேற்கொள்ளும் தோற்றங்கள் தான் மாறுபடுகின்றன காலத்துக்குள் மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பெடுப்பதால் தெய்வீக பெருக்கமும் தெய்வீக ஐக்கிய நிலை போன்று நித்தியமானதே என்கிறார் பகவான் அதனால நாமும் நித்தியமானவர்கள் தான் எத்தனை தடவை இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து மறைந்து பின்னர் மீண்டும் பிறந்து வந்தாலும் நாம் நித்தியமற்றவர்கள் என்று கூற முடியாது ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த உலகத்துல பிறப்படுத்திட்டு இருக்கோம் அதனால நாமும் நித்தியமானவர்களே டிவைன் யூனிட்டி போன்று டிவைன் மல்டிபிளிசிட்டி என்பதும் நித்தியமானது தான் ஏகத்தை போன்று அநேகமும் பெருவாழ்வு கொண்டதுதான் என்கிறார் பகவான் என்ற சாவித்திரியின் இன்மை மாற்றாலிட்டி வரி இப்போது நமக்கு புரியும். தெளிவாக நம்முடைய மானுட மனப்பாங்கு ஆன்மீக அனுபவங்களின் ஒரு பகுதிக்கு அதீத முக்கியத்துவம் அளித்து அதையே முழுமையான உண்மை என்று வலியுறுத்தும் போது மற்றவற்றை மறுக்கிறது அப்போது ஒன்றை ஒன்று குறைத்து மதிப்பிடுகிறது நம்ம எந்த மார்க்கத்துல இருக்கோமோ எந்த மதத்துல இருக்கோமோ அதை உண்மை என்று நாம் வலியுறுத்தும் போது அதை மிகைப்படுத்தும் போது மற்றவர்களை குறைத்து கூறுகிறோம் அதனால் பிரிவினைகளும் பிணக்குகளும் கருத்து வேறுபாடுகளும் வாதங்களும் ஏற்படுகின்றன நம் மனமானது பிரம்மம் ஒன்றே என்ற நிலையை ஏற்கும் போது பிரம்மம் மட்டுமே மெய் இறைலீலையின் வெளிப்பாடான இந்த உலகம் குறையுடையது என்று கருதுகிறது

இத்தகைய மறுப்புகளில் இருந்தும் விலக்குதல்களில் இருந்தும் கண்டிப்பாக நாம் விடுபட வேண்டும் என்று பகவான் கூறுகிறார் வி சி தட் தர் ட்ரூத் பிஹைண்ட் ஆல் அஃபர்மேஷன்ஸ் இந்த தத்துவங்கள் அனைத்துக்கு பின்னாலும் உண்மையானது இருக்கிறது ஆனால் அந்த உண்மையை வலியுறுத்த அவர்கள் மேற்கொள்ளும் வாதமானது மிகைப்படுத்தப்படுவதாக உள்ளது நாம் இவற்றுக்கு இடமளித்து நம்முடைய மனதை சுமையாக்கி கொள்ள வேண்டாம் என்கிறார் பகவான் பரிபூரணத்தின் பரிபூரணமானது எல்லைகளுக்கு உட்பட்டதல்ல இட் இஸ் நாட் லிமிடெட் பை அவர் ஐடியாஸ் ஆஃப் யூனிட்டி நாட் லிமிடெட் பை அவர் ஐடியாஸ் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி ஒன்றாக காணும் தத்துவமும் அல்லது ஒன்று பலவாக பிரிந்துள்ளதை வலியுறுத்தும் தத்துவமும் ஒன்றுதான் ஐக்கிய நிலை பெருக்க நிலைக்கு அடித்தளமாகவும் பெருக்க நிலை மீண்டும் ஏக நிலைக்கு திரும்புவதற்கான ஆதாரமாகவும் உள்ளது

பரமாத்மாவின் அம்சமாக ஐக்கிய நிலையில் நாம் இருக்கிறோம் இந்த உலகம் முழுவதும் நாம் அனைவரும் அந்த ஐக்கிய நிலையில் இருக்கிறோம் இரண்டாம் நிலையில் ஒன்றிலிருந்து இருந்து பிரிகிறோம் அதாவது பரமாத்மா ஜீவாத்மாக்களாக பிரிகிறது பிரிந்தபோதும் ஜீவாத்மா தான் பரமாத்மாவின் அம்சம் என்பதை உணர்ந்ததாக இருக்கிறது மூன்றாவது நிலையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தனித்தனி உருவம் குணம் தனித்தன்மை பெற்று தன்னை முற்றிலுமாக வேறுபடுத்தி அறிகிறது இந்த அகந்தை நிலையிலும் அடிப்படையான பேருண்மை அம்சத்தோடு அது உள்ளார்ந்த இணைப்புடன் விளங்குகிறது எல்லா நிலையிலும் அதிமனம் நமக்குள்ள இருக்கு அதிமனம் எப்போதும் டிவைனோடு கனெக்டடா தான் இருக்கு அதனால எல்லா நிலையிலும் அது அந்த உள்ளுறையும் அம்சத்தை உணர்ந்ததாக இருக்கிறது முதல் நிலையில் இருந்து இரண்டாவது மூன்றாவது நிலைக்கு வரும் ஜீவாத்மாக்கள் மீண்டும் முதல் நிலையை எட்ட முடியும் ஐக்கிய நிலையில் இருந்து அகந்தை என்னும் பிரிவு நிலைக்கு வர முடியும் என்றால் அகந்தை நிலையை கடந்து ஐக்கிய நிலையையும் நம்மால் எட்ட முடியும் ஹிஸ் நேச்சர் புட் ஆன் அஸ் ஹி புட் அவர்ஸ் என்று பகவான் சாவித்திரியில் கூறுவது போன்று இதுவும் சாத்தியமே அதனால் வீண் இடம் தராமல் அமைதியாக இருந்து அனைத்தையும் ஆனந்தமாக அனுபவிக்கும் பாங்கை நம்முள் கொண்டு வர வேண்டும் என்று கூறி பகவான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார் பொதுவாக சாதாரண மானுட நிலைகளில் நாம் இருக்கும்போது உயர்ந்த தத்துவங்கள் பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை நமக்கு வேண்டிய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களில் மட்டுமே நாம் கவனம் செலுத்துகிறோம் அதை எந்த தெய்வம் கொடுக்கிறது அல்லது எந்த மனிதன் தருகிறான் என்று நம் மனம் நம்புகிறதோ அந்த வழியில் நின்று நம் வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டத்தில் அடுத்த நிலைக்கு நாம் உயரும் போது அது பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மார்க்கத்திலும் முனையும் போது அப்போது நிறைய முரண்பாடான கருத்துக்கள் தத்துவ வேறுபாடுகள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம் அப்போ திரும்பவும் நம்முடைய மனசு தடுமாறுகிறது இது சரியா அது சரியா என்று எண்ணி குழம்பி தவிக்கிறோம் பகவான் காட்டும் தத்துவப்படி எல்லாம் ஒன்றே என்ற உண்மையை முதலில் நாம் உணர வேண்டும் ஒன்றாக இருப்பதும் இரண்டாக இருப்பதும் பலவாக இருப்பதும் அந்த ஏக ஒன்றே என்ற உணர்வை நம்முள் கொண்டு வர வேண்டும் எல்லைகள் அனைத்தையும் கடந்து அனைத்தும் பிரம்மே என்ற பேருணர்வை பெற வேண்டும் என்று கூறும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் வழிகாட்டுதலின்படி நாம் நின்று தெய்வீக சுமுகத்தையும் தெய்வீக ஆனந்தத்தையும் நம் வாழ்வில் எப்போதும் நிலைத்திருக்கும்படி செய்வோம் நன்றி வணக்கம்